இல்ல அந்த பேட்டர்ன், ஐயோ பேட்டர்ன் காமிக்கிறேன் இப்படிலாம் சொல்லி கேஸாக்கி விட்டு அப்போ வந்து எனக்கு ஃபாலோயிங் எல்லாமே அவன் எடுத்துட்டான். அவன் ஹேக் ஆனோடனே எல்லாமே ரிப்போர்ட் ரிப்போர்ட் ரிப்போர்ட்னு ஸ்டோரி போட்டு பிளாக் பண்ணி அது வீட்டுக்கு ஆகலன்னு சொல்லி பொள்ளாச்சியிலேருந்து வந்து அங்கே காலையிலே வந்து ஒரு ஹாஃப் டே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கான் அந்த கேங்கில் ஒருத்தன். ஹாய் தீபிகா, யூ வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. மை டாக்ஸ் ஆஃப் சினிமா மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? தீபிகா. தீபிகா சொல்லிட்டு கேக்கலாம் கூட எனக்கு ரொம்ப கில்ட்டியா எங்க இருந்தோ வந்து கில்ட்டி ஆயிச்சா சந்தோஷம் தானங்க அது. ஏய் நாம என்ன பண்ணணும்? ஓகே ஓகே கன்னடகம் இருக்கோம். ஐயோ நான் என்ன பண்ணேன், எதுக்கு நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணி வரீங்க? அவ்வளவு கேக்கு எந்த ஊர்ல இருந்தாங்க அவங்க? அவங்க கோயம்புத்தூர் தான். பட் எல்லாம் ஒரு 3 நான் அவுட் ஆஃப் டவுன்ல இருந்தேன். அதாவது லைக் 1 ஹவர் இது. சோ ஒரு பையன் வந்து லைக் பொள்ளாச்சியில இருந்து வந்து அங்கே காலையிலே வந்து ஒரு ஹாஃப் டே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கான் அந்த கேங்கில் ஒருத்தன். தீவிர விசிறி போல. என் டிபி வால்பேப்பர் அதெல்லாம் அவனோட ஃபோன் ஸ்க்ரீன் சேவர் அதெல்லாம் பார்க்கும் தான் ஐயோ ஏன் இப்படிலாம் பண்ணேன். சையால கில்ட்டியாக தான் இருந்துச்சு. நாம என்ன பண்ணோம், ஏன் இப்படிலாம் பண்ணுங்க. அவரை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குங்க. அவன் பேர் தமிழ். தமிழ் அவர். அவன் பேர் தமிழ். அஞ்சனா எல்லா எல்லாரும் பேரும் சொல்லுங்க. நம்ம சன் மியூசிக் அஞ்சனா. ரஞ்சனா போல அது வந்து உள்ளேருந்து வரதா இருக்கும். அவங்கள பார்த்து யாரு சொன்னாங்களோ அவங்கள பார்த்து நான் காப்பி அடிக்கேன். இது உள்ளேருந்து சீரியஸா நான் எல்லாருக்கிட்டயும் நான் அதான் சொல்லுவேன். என்ன நம்ம ஃபேன்லாம் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸு தம்பி தங்கச்சி அதான் அக்கா அக்கான்னு கூப்பிட்றாங்க. நண்பா நம்பி மாதிரி தம்பி தளபதி மாதிரி தம்பி தங்கச்சி. ஆனால் நீங்க யார் ஃபேனு? தலை ஃபேன். தலை ஃபேனா? தலை ஃபேனா? சரிங்க. இப்போ நம்ம இன்டர்வியூக்கு இன்ஸ்டா பிரைவேட் அக்கவுண்ட்ல ரிக்வெஸ்ட் மட்டும் அது மாதிரி ஒரு வருஷம் போயிடுச்சு. இப்போ எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? இப்போ தான் 102k 1,02,000. சமங்க அதுக்கு என்ன கொண்டாடி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே. ஏமா இந்த சர்ப்ரைஸ் வீடியோலாம் ஃபேன் பேஜ்லாம் வச்சிருப்பீங்க. ஒண்ணே அக்காவின் விருதுகள் 100k கொண்டாடும் தீபிகா அக்கா அதெல்லாம் எடிட்ஸ்லாம் போட்டாங்க. அது காமிங்க, அது காமிங்க. என்னமா நீ அதெல்லாம் காமிங்க? அந்த எடிட்ஸ்லாம் நான் சேவ் பண்ணலையே. அதெல்லாம் நார்மல் தான். காக ஒருத்தன் பசி எடுக்காம சாப்பாடு சாப்பிடாம நைட் ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்து எடிட் பண்ணா அந்த வீடியோ சேவ் பண்ணாம வச்சிருக்கேன். சேவ் பண்ணாத ஃபேன் பேஜ்ல. ஃபேன் பேஜ்ல இருக்கும். எத்தனை ஃபேன் பேஜ் இருக்கு உங்களுக்கு? தெரியலையே. என்ன முடியாத அளவுக்கு இருக்கு உங்களுக்கு? அந்த அளவுக்குலாம் இல்ல. நான் என்ன நீங்க என்ன படிக்கிறீங்க?
ENT, like audiology and speech language pathology. ENT, doctor, doctor, medicine, doctor. Medicine, medical field. Super, medical field. Sama pona varum. Seri, ya apra thunu. Enna medical doctor na enna pinna. Indha mari edichu dhaan puttaanga. இந்த மாதிரி போட்டாங்க சூப்பர் சூப்பர் யார் அது மாதிரி பண்ணது கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்னு ஒரு பேஜ் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் கேர்ள்ஸ் தான் அவர் கேர்ள் அட்மின் கேர்ள் அட்மின் தெரியும் அட்மின் அட்மின் தானா இல்லங்க சில பேர் போட்டுவாங்க நீங்க போஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் அட்மின் தான் போஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் பண்றாங்களா உங்களுக்கு இல்ல இல்ல இல்லையா சரி நீங்க எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க வந்து 183 ஆக்சுவலா நிறைய வச்சு 400 ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என் அக்கவுண்ட்ல நடுவில் ஹேக் ஆயிடுச்சு 87K ல வந்து என்ன பண்ணுவானுங்க தூக்கிட்டாங்க அவன் அக்கௌண்ட் தூக்கி அதை டிக்டாக் டேலண்டட்ஸ்னு மாற்றி எல்லாத்தையும் இதெல்லாம் அச்சீவ் பண்ணி என் போயிடுச்சு என் அக்கௌண்ட் ஆக்சுவலா 87K போச்சு அப்புறம் அந்த அக்கௌண்ட் 78K இருந்துச்சு இந்த அக்கௌண்ட் புதுசா ஸ்டார்ட் பண்ண அக்கௌண்ட் இல்ல என் ஹேக் ஆன அக்கௌண்ட் என்னோட ஒரிஜினல் அக்கௌண்டே அவன் ஹேக் ஆனானே எல்லாமே ரிப்போர்ட் ரிப்போர்ட் ரிப்போர்ட்னு ஸ்டோரி போட்டு பிளாக் பண்ணி அது தீபிகா இல்லன்னு சொல்லிட்டு அது பிளாக் பண்ணிட்டீங்க அது பிளாக் பண்ணி 78K வந்துச்சு திருப்பியும் அது என் கை ரிட்ரீவ் ஆயிச்சு அக்கௌண்ட் திருப்பி வந்துச்சு திருப்பி வந்து 78 75K 87K இருந்துச்சு அது திருப்பி 75K என்கிட்ட வந்துச்சு வந்துட்டு இப்போ 400 தெரிஞ்சவங்க எப்படி பண்றாங்க எத்தனை பேர் பிளாக் பண்ணிருக்கீங்க ஜாலியா எத்தனை பேர் பிளாக் பண்ணிருக்கீங்க பிளாக்கா நிறைய பேர் ஆனீங்களா அவங்க ஒரு 3000 பேர் சொல்லிட்டு போனாங்க நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க பாப்போம் எங்க இருக்கோம் பிளாக் என்னமா பிளாக் பண்ற பொண்ணுங்களுக்கு பிளாக் பண்ற லிஸ்ட் எங்க இருக்குன்னு தெரியல 1 2 3 4 ஒரு 10 தான் என்ன அப்படி ஒரு அவ்வளவுதான் ஏன் 10 பேர் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கற அவரும் மீதி எல்லாரும் வந்து ஜாலியா பேசுவாங்க தெரியல ரொம்ப கேவலமா பேசி நான் பார்க்கல கேரமா பேசுறாங்க இருக்காங்க பட் தென் என்ன பேசுறாங்க அந்த 10 பேர் தான் இது என்ன பேசுறாங்க பேட் வார்த்தஸ் யூஸ் பண்ணி பேசுறாங்க இன்னும் ரொம்ப கேஷுவலா இருக்கு நீ அந்த மாதிரி ஸ்வாகா இல்ல நெகட்டிவ் கமெண்ட் நிறைய பேர் பேசுவாங்க நெகட்டிவா பேசுறத நான் யூசுவலா லைக் பண்ணுவேன் அந்த கமெண்ட நான் போய் லைக் பாசிட்டிவா பேசுறத நெகட்டிவா பார்த்து நான் லைக் பண்ணுவேன் கமெண்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் ரியாக்டும் பண்ண மாட்டேன் நான் லைக் பண்ணுவேன் டு ஷோ தட் ஐ ஹவ் ரெட் देयर கமெண்ட் थैंक यू அப்படிங்கிறதுக்காக லைக் பண்ணுவேன் அப்படி லாஸ்ட் டைம் என்ன சர்ச் பண்ணி கூகுள்ல என்ன மூஞ்சி அப்படி போகுது அப்போலோ ஹாஸ்பிடலுக்கு மேப் போட்டு என்னமா அப்போலோ ஹாஸ்பிடல் அங்க இன்டர்வியூ சொன்னாங்க அங்க என்ன இன்டர்வியூ வைக்கறங்களா காலையில எனக்கு அங்க போஸ்டிங் அதனால அங்க மேப் போட்டு அப்போலோ ஹாஸ்பிடல் உண்மை என்ன தெரிஞ்சதாமா உனக்காச்சும் என்ன தெரிஞ்சதா என்னது அந்த மேட்டர் அப்போலோ ஹாஸ்பிடல் அந்த மேட்டர்லாம் நான் தெரியாது எனக்கு அதுக்கு சம்பந்தம் எங்க சிசிடிவி இருக்கா இருக்கு 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 அத மறைச்சிருக்காங்க நம்ம கிட்ட தெரியல தெரியல நீதான் ஒரு 100 எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கற 1 லட்சத்தி உண்மையா நான் சொல்லலாம்ல என்ன நான் என்ன சொல்லி நான் சிசிடிவி இப்பதான் சொல்லிய சிசிடிவி இருக்குன்னு அங்க சிசிடிவி இல்லன்னாங்கல இல்ல அங்க சிசிடிவி அங்க இல்லன்னாங்கல டைட்டில் போடுங்க நான் எந்த ஃப்ளோர்ல சிசிடிவி இருந்துச்சு அங்க சிசிடிவி அம்மா இந்த ஃப்ளோர்ல பட் டிடி சிசிடிவி அம்மா இந்த ஃப்ளோர் நான் போவே இல்ல ஏன் பேய் சுத்துதா இல்ல அதனால வேற ஃப்ளோர் அது வந்து வந்துட்டங்களா இல்ல என் கேபின் வந்து இங்க தான் இருந்துச்சு நீங்க ரொம்ப கேள்வி கேக்குறீங்க இல்ல எனக்கு நான் இப்ப வர வெச்சவனா அந்த கேபின் நீ ஏன் போல அம்மா கேபின் நீ ஏன் போல நாளைக்கு போயிரேன் நாளைக்கு போய்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன் போட்டோ எடுத்துவாங்க அங்க சிசிடிவி இருக்கா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம் அப்படி இல்லனாலும் அதுக்கு அப்புறம் வெச்சிட்டாங்கன்னு சொல்ல போறாங்க போய் சொல்லுவாங்கன்றீங்க அவங்க அப்ப எங்க ஆச்சி குறை சொல்றீங்க நீங்க அதுக்கு அப்புறம் வெச்சிருந்தா அதுக்கு அப்புறம் வெச்சிருக்கலாம் அவங்க உண்மையா சொல்லிருக்கலாம் இப்பவே அதுக்கு அப்புறம் வெச்சிருக்கலாம் வெச்சிருக்கலாம் ஐயோ இப்போ எதுக்கு என்ன மாட்டி விட்டுட்ட இல்ல நீ தான் தைரியமா நான் வாச்ச சொல்லல மர்மம் என்ன என்ன போய் எல்லாம் போட்டுருக்காங்க சூப்பர்ங்க அதெல்லாம் பாக்குறீங்க வேற என்ன பாத்தீங்க இது தவிர்த்து வேற என்ன பாத்தீங்க நான் காலைல சாப்பிடலையா மணி மதியானம் சாப்பிடலையா ஏன் டல்லா இருக்கறிய டயர்டா இருக்கு அதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் இத பார்த்தேன் நான் பார்த்தேன் ஏ காலேஜ் என்ன கண்டெஸ்ட் வந்து என்னால உம்மன் இருக்கற நீ ஏ உம்மனா இருக்கேன் நான் ஜோடி இன்டர்வியூ எடுக்கறதுனால டல்லா இருக்கியா
என்ன பாட்டு இருக்கீங்க என்ன பண்றாங்க படிக்கிற வரைக்கும் பண்ணவில்லை. இப்ப நீ 30 வரையனா என்ன புரியும் மொட்டையா சொன்ன எனக்கு அவ்வளவு அறிவும் கிடையாது. படிக்கிற வரைக்கும் பண்ணவேல்ல. இப்ப படிக்கலையா நீ? இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சிட்டேன். எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டேன். 5 வருஷம் டாக்டர் முடிச்சிட்டேன். இது 4 வருஷம் தான். இது 4 வருஷம் தான். 4 வருஷம் டாக்டர் முடிச்சிட்டு இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எத்தனை மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுவ நீ நைட்ல? நைட்டா ஒரு 11:30. C7:30. ஏனா சின்ன வயசுல இருந்தே எங்க 11 12 க்கு தூங்கிட்டு 4 மணிக்கு எழுந்திருக்கிறது ஒரு ஷெட்யூல் வீட்ல. அப்படியா? ஆர்மியா உங்க அப்பா? எல்லா ஸ்போர்ட்ஸ்ல அக்கா நானு அப்பா இல்ல அப்பா பேட்மிண்டன் பிளேயர் நானும் அக்காவும் டேபிள் டென்னிஸ் பிளேயர் சோ 4:30 ஏஞ்சிட்டு 5:00 ஒரு விளையாட்டு குடும்பம் அந்த மாதிரி ஃபிட்னஸ்க்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. வேற எந்த சோஷியல் மீடியால எல்லாம் ஆக்டிவா இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவ், டிக்டாக்ல இன்னோட குட் பண்ணீங்க? வேற எதுலயும் இல்ல. டிக்டாக் குட் பண்ணிட்டேன், இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். என்னமா Facebook, Twitter அதெல்லாம் இதுமே இருக்கு இல்ல? நானு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ செகண்ட் இயர்ல சும்மா ஃபோன் பார்த்துனா இன்ஸ்டாலாம் நல்லா இருந்தது சரி சொல்லிட்டு போயிட்டு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணால் என்னோட ப்ரொஃபைலையும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அவ்வளோதான். அந்த இன்ஸ்டாவில் க்ரஷ்லாம் இருப்பாங்களாமே? சில ஐடியெலாம் நம்ம அடிக்கடி போய் பார்ப்போம், அடிக்கடி போய் பண்ணுறோம். அந்த மாதிரி எந்த ஐடியை போய் அடிக்கடி பார்ப்பீங்க? சர்ச் காட்டுங்க, நாங்கள் சும்மா சொன்னால் நம்ப மாட்டோம். சர்ச் காட்டுங்க சீக்கிரம். சர்ச் எது காட்டணும்? க்ரஷ்ஷு தான் சர்ச்சில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. க்ரஷ்ஷு தான் சர்ச்சில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்கள் தாத்தா பாட்டிலாம் இன்ஸ்டாவில் இருந்து அவங்க ஃபோட்டோலாம் முன்னாடி எடுத்து காட்டக்கூடாது. சரி க்ரஷ் தான். நான் எட்டி பாப்பேன், எனக்கு வெக்கமா சொல்ல சொல்லலாம் கிடையாது. க்ரஷ் சரி நீ சர்ச் காட்டு. அன்பேசிவமா? மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் யாருன்னு. யாரு சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க. என்னது யாரு? தீபிகா விஎஃப்சி சுகி தீபிகான்னு ஒரு ஃபேன் பேஜ். இல்லம்மா, மேலே ஒரு ஒருத்தர் கோட் போட்டு நின்றுந்தாரு, ப்ரௌன் கலர் கோட் போட்டு ஸ்டைலா. யார் அந்த பைபிள்ல? மியூசர். மியூசர் பேர் மியூசரா?
அவனும் யூசர் பேர் பேர் வைக்கலையாம அவருக்கு அப்படி சொல்லு சும்மாவே சேர்த்து வச்சு ஏதாவது கலாய்ப்பாங்க இது இது வர சொன்ன அப்ப அது உண்மை இல்லையா என்னது உண்மை இல்லையா நீ எல்லாம் சொல்றாங்களா இது மாதிரி கப்பலா இருக்கும்போது கப்பல் இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படிலாம் அவங்களே நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் அதான் மேட்ச் அண்ட் மேட்ச் ட்ரெஸ்ல போறீங்களா நீதி ஜெயிக்கோங்க அந்த அப்போலோ ஹாஸ்பிடல் மாதிரி ஒரு நாள் நீதி ஜெயிக்கும் நானும் போய் அம்மா சமாஜில சத்தியம் பண்ணுவாங்க நானும் ஐயோ சத்தியம் பண்ணலாம் ஜெயிலுக்கு போயிடுறாங்க வேணாம் என்னது அசிங்கமா கெட்டவத பேசுனதுதான் பி போட போடுறானுங்களா பி அதான் பிபே போடல எல்லாம் பச்சையாக போடுறானுங்க அதுதான் பார்க்கும்போது என்ன தோணும் கெட்டவரத்தை அப்படியே கத்துப்பீங்களா இல்ல டெலீட் பண்றீங்களா அது ரிப்போர்ட் பண்ணிடுவேன் என்ன எங்க ரிப்போர்ட் பண்ணுவீங்க அது ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு 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 அபியூசிவ் கண்டென்ட் னு சொல்லிட்டு அது மாதிரி போட்டு விட்டுருவீங்க அந்த புலி அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அந்த புலி டிக்டாக்கே குட் பண்ணுது அது ஆமா அதனால எவ்வளவு லாஸ் தெரியுமா டிக்டாக் சரி இதுல எத்தனை பேர் பிளாக் பண்ணிருக்கற வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல பிளாக் டாக்கன் தெரியுமா இதுல தெரியும் இந்த புள்ளைங்க இதுதான் ஃபோன் யூஸ் பண்ணுங்க வெறும் டிக்டாக் ஆப் மட்டும் வாங்கி டவுன்லோட் பண்ணி வச்சு அதை மட்டும் யூஸ் பண்றோம் பிரைவசி பை பிரைவசி இல்ல போ அது அதுக்குள்ள மெசேஜ் வந்துருது பார் பிளாக் 25 25 பேர் அது எதுக்கு வேக பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியல சீரியஸா இந்த லிஸ்ட் ஆஃப் कांटेक्ट्स எல்லாம் ஒரு வாட்டி வந்துட்டு என்ன பண்ணானுங்க அந்த பிளாக் டாக்கன்ஸ் ஏனா ஒரு வாட்டி எனக்கு இது வந்துச்சு ஒரு காம்ப்ளிமென்ட் மாதிரி கோலாப்புக்காக இது அனுப்பிச்சிருந்தாங்க அதுல வந்து அது வந்து நான் அப்படியே ஸ்டோரி எடுத்து போட்டுட்டேன் அந்த பேக் பேக் வந்து அப்படியே ஸ்டோரி எடுத்து போட்டுட்டேன் அந்த கார்டுல என் நம்பர் எழுதிருச்சு அது நான் மறந்துட்டேன் அதை போட்டு நான் போனை சைலண்ட் விட்டு போயிட்டேன் எல்லாம் கால் பண்ணிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ போட்டிருக்கடி நம்பர்ன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்தேன் பத்து நிமிஷம் வரதுக்குள்ள என் ஃப்ரெண்ட் ஸ்ரீரஞ்சு கால் பண்ணிட்டு ஏன் நம்பர் போட்டிருக்கடி பைத்தியம் ஐயோ ஆமான்னு சொல்லிட்டு ஸ்டோரியை போய் டெலிட் பண்ணிட்டேன் அதுக்குள்ள எல்லாம் அன்னோன் நம்பர்ஸ் நிறைய எக்கச்சக்கிட்டு இருக்கா எனக்கு சொல்லுவதெல்லாம் உண்மையா இல்லை இப்போ உன்னை அதுக்காச்சும் அனுப்பிச்சிருப்பேன் நான் அவங்க எல்லாம் இப்போ படம் டைரக்ட் பண்ண போயிட்டாங்க அந்த மேடமும் டிக்டாக் போதோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு பிளஸ் எந்த கமெண்ட் உன்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணி அந்த ஆப்பை டெலீட் பண்ண வச்சது ஆப் டெலீட்லாம் பண்ணல நான் வெச்சிருக்கேன் சும்மா வீடியோஸ்லாம் பார்ப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கல இப்போ இதெல்லாம் கேக்குறேன்னா ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாங்க நடுவுல கேப் எடுக்கறேன்னு சொல்லிட்டு கேப் எடுப்பாங்க அடுத்த வாட்டி வந்தா ஒரு பெரிய ப்ரமோஷனா இருக்கும் ஓகேவா எப்பா அதிகம் ஸோ அந்த ப்ரைவேட் வீடியோன்னு ஒன்று இருக்காமே இந்த டிராஃப்ட்ஸில் ஆட் பண்ணுவீங்களா அதில் என்னென்ன இன்னும் போஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அதில் பண்ணாமல் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிட்டேன் இது போன இன்டர்வியூ அப்போ பண்ணியிருந்தேன் அந்த ஆங்கரோட அதுதான் இருக்குது என்ன இருக்கு
இன்ஸ்டால வந்து 99 ஏமா அந்த ரிக்வெஸ்ட் இருக்கல 99 பிளஸ் னு அது 99 பிளஸ் எல்லாரும் ஃபுல் ஆயிட்டு இருக்கு 99 பிளஸ் னு எதிரா எல்லாம் மெசேஜ் பண்றீங்க டேய் ஏ நான் முடிஞ்சிருக்கா ரெஸ்பான்ட் பண்ணுவேன் எங்க பண்ணிருக்கறத தான் எல்லாம் இதுவாகுது பிளாக் இது வந்து இப்ப நான் குவிட் பண்றேன்னு சொல்லி ஸ்டோரி போடுது அதுல வந்துட்டானுங்க எது குவிட் பண்றீங்க ஏன் அப்படினு எங்க இருக்கீங்க நீங்கலாம் எங்க இருக்காங்க அவங்கலாம் தெரியல அந்த விழுதுகள் சூப்பர்ங்க அதுக்கு அப்புறம் வந்து எந்த ஆப் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க இன்ஸ்டா தான் இன்ஸ்டா தான் ஏன் இன்ஸ்டா அவ்வளோதான் நான் வச்சிருக்கேன் இன்ஸ்டா டிக்டாக் தவிர என் ஃபோனில் அவ்வளோவா எதுவுமே இல்லை பப்ஜி அவ்வளோதான் இருக்குது பப்ஜி விளையாடுவீங்களா முன்னாடி விளையாட்டுருந்தேன் இப்போ ஃபுல்லாக ஃபார்ம் போய் அவுட் ஆகிட்டே இருக்கேன் முன்னாடி விளையாட்டு இருந்தா நல்ல ஒரு கேப் விட்டேன் சச்சின் டெண்டுல்கர் ஃபார்ம் போயிட்டு அவுட் ஆயிட்டான் சுட்டுட்டே இருக்காங்க என்ன திரும்புறதுக்குள்ள சுட்டுறாங்க அதுக்கப்புறம் இது அக்கா பிளட்டு என்ன எதுவும் சொன்னானுங்க அக்கா நரம்பு அக்கா எலும்பு எல்லாம் சொல்லியிருந்தானுங்க பசங்க அந்த அளவுக்கு ஃபேன் பேஜ் இருக்கு அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது தீபிகா ப்ளூ ஆட்டு தீபிகா ரெட் ஆட்டு ப்ளூ டிக் வந்துச்சுங்க அது தீபிகா படுகோ தீபிகா வி தி சுகி தீபிகா தீபிகா வி ஃபேன் பாய் தீபிகா வி ஃபேன் ஸ்பேஸ் ஆர்மி அவ்வளவுதான் உங்களுக்கு ஆர்மி இருக்கா மிலிட்டரி ஆர்மி எல்லாம் வச்சிருக்கீங்க ஐயோ இது தெரியாம நான் வர பேசினே இருக்கனே ஐயோ ஃபேன் பேஜ் ஆக்டிவா இருக்கு நீங்க தப்பா பேச கீழ கழுவி ஊத்துவாங்களா அது யாரு பயந்து சுபாவங்க நான் அதெல்லாம் ஒண்ணு என்ன தான் கழுவி ஊத்துவாங்க உங்க யாரும் கழுவி ஊத்த இல்ல நான் இப்ப ஆர்மி எல்லாம் வச்சிருக்கேன் நீ ஆர்மி அந்த பேஜ் ஆக்டிவா கூட ஏதாவது குட்டி பையன் இவன் எங்க இருந்து ஆர்மி எல்லாம் கண்டுபிடிச்சானே நீ தெரியவே இல்ல ஏதோ ஒரு பையன் ஆரம்பிச்சிருப்பான் அதான் பையன் தான் ஆரம்பிப்பாங்க பாய்ஸ் ஃபேன்ஸ் அதிகமா உங்களுக்கு பசங்க எல்லாம் தம்பிஸ் குட்டிஸ் கியூட்டிஸ் அது ஒண்ணனா அப்படி பார்த்தேன்டா அவள கேவலமா இருக்கு பரவால பண்ணு அவள கே நான் அவள கேவலமா இருக்கமா நீ பண்ணுமா அதெல்லாம் வராது நான் பண்ணுமா அதை செஞ்சு ஓகே அதுக்கு அப்புறம் வந்து பிளாக் லிஸ்ட்லாம் பார்த்தாச்சு ஓகேங்களா உங்களை யாரனா பிளாக் பண்ணி சொல்லிருக்காங்களா இந்த புள்ளைய நான் பிளாக் பண்றேன் அப்படினு யாரு ஒருத்தன் கமெண்ட் பண்ணி என் ட்ரோலுக்கு வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணி ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க சேயிங் இந்த மூஞ்ச வந்து நான் பிளாக் பண்ணல வர மாட்டேன்னு இல்ல ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி போட்டுருந்தாங்க ஏன் இப்படி எல்லாம் ட்ரோல் பண்றீங்க உங்களுக்கு பிடிக்கலனா இது பண்ணுங்க எதுக்கு இக்னோர் பண்ணுங்க ஒரு பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க ஹர்ட் பண்ணாதீங்க யாருக்கு உங்களை கஷ்டப்படுத்த வேணாம் ஹர்ட் பண்ணாதீங்க ஒரு பொண்ணு போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு லைக் நான் வந்து யாரவங்க யாரவங்க அவங்க ப்ரொஃபைல் நேம் வந்து அம்மோர் ஜி சம்திங் இருக்கும் அம்மோன் வந்தாலே ஃபேக் ஐடிங்க அம்மோர் ஜின்ற பொண்ணுதான் நான் பே பர்சனல் டிஎம் ல போய் நானே போய் பேசினேன் தேங்க் யூ சோ மச் சொல்லிட்டு நானே போய் பேசினேன் எது பெஸ்ட் மீம்னா இதுமா சொல்வேன் உங்களை ட்ரோல் பண்ணதுல ஏப்பா பரவாயில்லை இது நம்மளுக்கு இவ்வளவு வேலை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் மீம் நான் சிரிச்சது மீம் சிரிச்சது நானும் சுகியும் ஒரு வீடியோ பண்ணிருப்போம் அப்பயும் அவர் கூட தான் ஓகே இல்லமா மீம் போடுறது கூட யோசிக்கிறானுங்க பாரு அதனால சொல்றேன் அந்த மீம்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணனே இப்படி சாஞ்ச அந்த தனுஷ் இருக்கும்ல தனுஷ் ஜெனிலியா அம்மா மேல சேவற அம்மா புள்ள அந்த மாதிரியா அந்த கான்செப்டா தனுஷ் ஜெனிலியாவ சொல்றான் அம்மா புள்ள தனுஷ் ஜெனிலியா தனுஷ் ஜெனிலியா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு தனுஷ் ஜெனிலியா இப்படி பண்ணனே ஜெனிலியா இப்படி விழுந்துருவால அந்த ஆனா இதெல்லாம் தனுஷ் ஜெனிலியா பார்க்க மாட்டாங்க நம்ம தெய்வத்துல பண்ணி இருக்கீங்க கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க அது நான் போட்டதுக்கு வந்துட்டு கீழ வந்த வடிவேல் காமெடி போட்டுதாங்க பழைய சொத்தை திங்காத பழைய சொத்தை திங்காதனா கேக்குறியா அப்படின்னு ஒரு காமெடி வரும் நல்லா இருக்கு அந்த காமெடி சிரிப்பு வந்தது உனக்கு பார்த்துட்டு எனக்கு அதுவும் இதையும் அவங்க ஒரு கொலா பண்ணி போனாங்க சிரிப்பு வந்துச்சு நான் அது சுகிக்கும் அமிச்சு சிரிச்சேன் அவருக்கு அமிச்சிட்டிங்க உடனே சூப்பருங்க எல்லாம் எல்லா மீம்ஸும் வந்துச்சு ஏமாங்க இந்த டிக்டாக் பண்ணுறவங்களாம் வந்து ஜாலியாக வந்துடுறாங்க நம்ம சீரியல் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணியா இன்னும் சீரியல் அந்த புள்ள வர நிற்க போதாமா அந்த இதில் அது என்ன சீரியல் அது ராஜாராணியில் வந்து அந்த செம்பாவா அந்த புள்ள வந்து குட் பண்ண போதான் சீரியலை அவரும் குட் பண்ணுறாராம் சீக்கிரமாக ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி போகிறாங்களாம் அப்புறம் உங்கள் பேர் ஒருத்தர் சொன்னீங்களே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ரெண்டு பேர் போய் பண்ணுங்க ராஜாராணி நாங்கள் ரெண்டு பேரும் மெடிக்கல் ஃபீல்டு நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம் கொஞ்ச நாளில் அவரும் டாக்டரா கரெக்டாக தான் சொன்னாங்க அந்த காலத்தில் டாக்டர் பொண்ணுக்கு டாக்டர் மாப்பிள்ளன்னு நீங்களே இப்படி கோர்த்து விட்டுருங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது
இருக்கு நீ கிளியர் பண்ணிட்டியா அம்மா கிட்ட? கிளியர் பண்ணிட்ட அதான் ஒண்ணு இல்லமாச்சு. ஒண்ணு இல்லமான்னு சொல்ற அம்மா நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்க. எங்க அம்மா என்ன நம்பாம வேற யார நம்புவாங்க? ஓகேமா ரொம்ப நன்றி. நீ கை வச்சுக்கலாம். நான் தான் வைக்க கூடாது. ஏனா உன் மூஞ்சி மாறியோம் செலிபிரிட்டில. மூஞ்சி மறச்சா ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கோவப்படுவாங்க. ஆர்மி வர வச்சிருக்கேன் நீ. என்ன? பசிக்குதா? சரி. சாப்பிட்டு வர வேண்டியதுதானே நீ. வீட்ல எல்லாம் சாப்பாடு கொடுத்தானே போறாங்களா இல்ல டிபன் பாக்ஸ்ல? அப்புறம் என்ன? சாப்பிட்டு தான் வந்தேன். 1 ஹவர் வந்து பசிக்கும். வாழ்த்துக்கள் கை கொடு. நன்றி. மக்களுக்கு என்ன சொல்லு? என்ன எலெக்ஷனுக்கு வந்துடுவ போல பிரசனங்கள் இருக்கும்போது தெரியும். அண்ணன் கட்சியில வந்துருவேன். சரி, மக்களுக்கு எதனா சொல்லுமா? உன்னை ரசிக்கிறாங்க, ஃபேன்ஸ் கிளப்லாம் ஆரம்பிக்கிறானுங்க, அவங்களும் எதனா சொல்லணும்ல? அப்ப அவங்களுக்கு பசிதான்ப்பா, அவங்களுக்கு எதுவும் சொல்ல ஆசைப்படல. நான் என்ன சொல்றதுக்கு சொல்றதுக்கெல்லாம் பெரிய பேச்சு, மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் பெரிய அதெல்லாம் நான் சொல்ல சொல்ல. இங்க பாரு, உன வந்து கருத்து சொல்ல சொல்ல இந்த சமுதாயம் சீர்திருத்தம் இது பாரு. நான் நிறைய பார்த்தேன், இந்த மியூசிக் பண்றவங்க அந்த காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிடுறாங்க, அங்க போய் விவசாயத்தை பத்தி பேசுறாங்க சில பேரு. ஆனா நேர்ல போய் விவசாயத்தை பத்தி பேச மாட்டீங்க. நான் ஒண்ணும் சொல்ல, சில பேர் பண்றாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். நான் பார்த்தேன், அங்க போய் எதுக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டா போகணுமா? அங்க போய் விவசாயத்தை பத்தி எதுக்கு பேசணும்? அவர் தான் உங்க ஃப்ரெண்டா அதனால அவர்தான் வந்து இங்கெல்லாம் வேணா அங்க போய் பேசுங்க. நிறைய பேர் தெரிய வந்துச்சு நிறைய குட் ஹார்ட்ஸ் தெரிய நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. ஒரு அண்ணன் தம்பி தம்பி தம்பிங்க அண்ணன் தம்பி அக்கா தீபிகா அக்கா ஒன்லி தம்பிஸ் அண்ணாஸ் சில பேர் கிடைச்சாங்க. அண்ணாஸ் தம்பிஸ் தங்கச்சி நான் அவங்க எப்பவுமே தம்பியா தான் இருப்பேன். குட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். ஓகே, சப்போர்ட் பண்ற மாதிரி. சரி, இப்ப உங்களுக்கு பசிக்குது? எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த இதில் இந்த நான் ஒன்றுன்னு சொல்லி விரும்புகிறோமா? நான் அடிக்கடி கருத்து சொல்லுவேன். ஓகேவா? இந்த இன்டர்வியூல வந்து அவங்க அடிக்கடி முகம் சுழிச்சதுக்கோ இல்லை வயிறு தடவுறதுக்கோ தலைக்கு தடவுறதுக்கோ ஒரே காரணம், உங்களுக்கு பசிக்குது. நீங்கள் யாருன்னா இந்த இதுவை பார்த்துருந்தீங்கன்னா நம்பர் சொல்லுமா? வீட்டுக்கு ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி நான் வாங்கி தருவானுங்க பசங்க. அடையார். நான் அட்ரஸ் சொல்கிறேன், நம்பர் சொல்லு. என்ன நம்பர்? ஃபோன் நம்பர். அடையார்னா பின்கோடு சொல்லுவேன். நான் பீப் போட்டுமா சொல்லு?
அனுப்பிச்சுடுங்க. இப்போ வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட போகிறேன். சரி, அமுச்சு விடுங்க எங்களுக்கும். ரொம்ப நன்றி. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.